ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிஃப்ட் பாக்ஸ் மேல் அந்த ரேப் ரொட்டோம் இல்லையா, அந்த இடத்த பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சமான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் அதுக்கு கிராக்கர் பாக்ஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். கிராக்கர் பாக்ஸ் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட் பாக்ஸ் எந்த பாக்ஸ் வேணாலும் உங்ககிட்ட இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்துட்டு ரெண்டு டாப்பையும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு தேய் போட்டு கவர் பண்ணியிருந்தாங்க, இப்போ அந்த ரெண்டு டாப்பையுமே நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல் வந்து நம்ம டிசைன் பேப்பர் வந்துட்டு ஹோம்மேடில் ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு கீழே வந்து ஒரு பேட்டர்ன் பேப்பர் பேட்டர்ன் கிளாத் ஒன்று போட்டிருக்கேன். இது பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கீழே என்கிட்ட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியே நான் ஒரு 5-6 கிளாத்ஸ் வந்துட்டு வச்சுருந்தேன். ஸோ அந்த கிளாத் எல்லாமே நான் வந்துட்டு யூஸ் அந்த கிளாத் எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அதே வந்துட்டு ஓகேவா பேக்ரவுண்டுக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேட்டர்ன் கார்டு வச்சுட்டு பண்ணி பார்த்தேன், அது எனக்கு சுத்தமாக வரல. அதுக்கப்புறம் வந்துட்டு கலர் பேப்பரில் வந்துட்டு டாட் டாட் வச்சோம், இப்போ கீழே போட்டிருக்கோம் இல்லையா, அதே டிசைனே வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். கலர் பேப்பர்லையும் அந்தளவுக்கு வந்துட்டு எஃபெக்டிவாக இல்லை. ஸோ அதுவும் வந்துட்டு எனக்கு பிடிக்கலை. இது எல்லாமே வந்துட்டு சொதப்பல் தான். ஓகே, நான் சொதப்பல் அந்த சொதப்பல் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் பாருங்கள். இதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலை. ஸோ அதனால் நான் வந்துட்டு இது எல்லாமே வேண்டான்ட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒயிட் பேப்பரில் பண்ணியிருந்திருப்பேன். அது மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு நான் காட்டியிருப்பேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு அதை தமிழில் பார்த்துக்க மாட்டீங்கன்னா நான் வந்துட்டு வெறும் இந்த கிராக்கர் பாக்ஸ் இமேஜ் மட்டும்தான் வச்சுருந்தேன். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, சாரி. வாய்ஸ் வந்துட்டு ரொம்ப டல்லாக இருக்குது, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் வாய்ஸ் அப்படி இருக்குது. ஓகேவா, ரொம்ப சாரி. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, சின்னதாக வந்துட்டு ஏ4 ஷீட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஏ4 ஷீட்டை வந்துட்டு முதல்ல வந்துட்டு அந்த பாக்ஸ் மேலே கவர் பண்ணிக்குவாங்க. ஃபெவிகம் யூஸ் பண்ணியே ஒட்டிக்கலாம். ஓகேவா, ஃபெவிகால் வந்துட்டு யூஸ் வேண்டாம். ஓகே, ஃபெவிகால் விட ஃபெவிகம்மே ஓகே தான். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஃபெவிகம் யூஸ் பண்ணிவிட்டு வந்து கவர் பண்ணிக்கிறேன். மேலே எக்ஸஸாக இருக்கிறது கட் பண்ணிக்குவோங்க, சரியா. இதுக்கு மேலே தான் வந்துட்டு நம்ம பட்டன் பேப்பர் வந்துட்டு ஒட்ட போகிறோம். ஓகேவா, இதுக்கு மேலே தான் வந்துட்டு ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த அட்டையை ஃபர்ஸ்ட் வந்துட்டு கட் பண்ணி அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக உள்ளே வந்துட்டு வைப்போம் இல்லையா, ஹாப்பி பர்த்டே வந்து எழுதினோம் இல்லையா. ஸோ அதுக்காக வந்துட்டு குட்டியாக கட் பண்ணேன். அதுக்கும் வந்துட்டு கலர் பேப்பரை ஒட்டிக்கிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணேன், அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல சொல்லிட்டு நான் வேறு மாதிரி பண்ணிக்கிட்டேன். இதை விட இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பெருசாக பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது, கொஞ்சம் நிறைய எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணி எடுத்து அப்புறமேட்டு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குட்டியாக டாட்ஸ் டாட்டாக வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டிசைன் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வரும், சூப்பராக இருக்குது டிசைனு, ரொம்பவே பிடிச்சிருக்கேன். ஒரு வேலை இந்த ஐடியா உங்களுக்கு இந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம ஹோம்மேட் பேட்டர்ன் போட்டிருக்கோம், அதை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மேலே ஐகார்டையும் கொடுக்குறேன், கேட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ அதில் வந்து நான் நிறையா ஒரு 6 ஐடியாஸ் கிட்டே ஒரு 5 ஐடியாஸ் கிட்டே சொல்லியிருக்கோம், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ இதுவும் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்து இன்னும் பேப்பர் வரைஞ்சி அதையும் வந்துட்டு ஒட்டிக்க போகிறேன். ஓகேவா, அடுத்து வந்துட்டு பண்ணுவாங்க சொதப்பாச்சு எல்லாம் வந்துட்டு இடைய இடையே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சரி பார்த்துட்டு நடுவில் நடுவில் வச்சுக்கோங்க. நம்ம சொல்ல பார்க்கறதுக்கு பார்க்கணும். ஓகேவா, எந்த கம் ஒட்டினாலும் லைட்டாக வந்து தீத்தி விட்டுக்கோங்க. அந்த கம் வந்து பேப்பரில் ஒட்டிட்டீங்கன்னா தீத்தி விட்டுட்டு ஒட்டுங்க, அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்துட்டு ஒரு மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு கொட்டவங்க வந்து பர்த்டே. ஸோ இன்றைக்கி பர்த்டே, அதாவது இன்றைக்கி வந்துட்டு சண்டே. உங்களுக்கு வந்து வீடியோ எப்போ கிடைக்கணுதுன்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு இந்த வீடியோ எப்போ கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஓகேவா, பட் வந்துட்டு நான் இது வந்துட்டு ஷூட் பண்ணுறது வந்துட்டு சண்டே தான். ஓகேவா, அதாவது இப்போ லாஸ்ட்டு என்ன சண்டே போச்சோ அந்த சண்டே அப்படின் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு அந்த இடையில வந்துட்டு ஒரு கீழே ஒரு பேப்பர் வச்சுட்டு அந்த பேப்பரில் பாதி இந்த பேப்பரில் பாதி நம்ம வந்துட்டு ஒட்டினோன்னா அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு அது மாதிரி ஹாஃப் டாட் வச்சேன். ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த பேட்டர்ன் பேப்பர். கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பேட்டர்ன் பேப்பரோட கிஃப்ட் பாக்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்துட்டு ஒரே ஒரு இதுக்கு மட்டும் நான் சின்னதாக பீஸ் வந்துட்டு கட் பண்ணிட்டு ஒட்டிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒட்ட வேண்டான்ட்டு ஒரே ஒரு இதுக்கு மட்டும் ஒட்டிக்கிறேன். ஏன்னா எப்படியும் இதுக்கு மேலே வந்து நான் கவர் பண்ணுறதுக்கு வந்துட்டு டேப் போட்டு ஒட்டிடுவேன் உள்ளே கிஃப்ட் வச்சுருவேன். ஸோ அதனால் வந்துட்டு இது வேண்டான்ட்டு நான் ஒரே ஒரு இது மட்டும் ஒட்டிட்டு மீதியெல்லாம் ஒட்டவே இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி பார்த்துட்டு ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உள்ளே க்ரீட்டிங் கார்டு வைக்கிறதுக்கு வந்துட்டு சின்னதாக
அந்த இதை வந்து ரெண்டாக மெஷர் பண்ணி இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கிறேன். அதாவது அந்த டப்பாக்குள்ளே அது கொள்ளுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை விட இன்னும் கொஞ்சம் குட்டியாகவே பண்ணிக்கோங்க. என்ன டப்பா எடுக்கிறீங்களோ அதை விட வந்துட்டு கொஞ்சம் குட்டியாகவே வந்துட்டு பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இப்போ வந்துட்டு அதில் வந்து நான் கலர் பேப்பர் ஒட்டிக்கிறேன். ப்ளூ கலரில் வந்துட்டு கலர் பேப்பர் ஒட்டினேன். ஓகேவா, நான் ஃபஸ்ட்டு சின்னதாக பண்ணிட்டேன். ஸோ அது எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக பண்ணிட்டு பெருசாக பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் சின்னதாக உங்களை பண்ணி காமிச்சு இல்லையா, இதே மாதிரியே வந்துட்டு கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கிறேன். எனக்கு க்ரீட்டிங் கார்டு தான் வேஸ்ட். ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்து நான் எழுதிக்க போகிறேன். இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிளாக எழுதி காமிச்சிருக்கேன்ல, இதே மாதிரி தான் நான் முன்னாடி எழுதினேன். பட் இது வந்துட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஓகேவா, இந்த கார்டும் ரொம்ப சின்னதாக இருந்தது, நிறையா எழுதவே முடியல. ஸோ இதையே ஃபிட் பண்ணிடலான்னு நினச்சேன். பட் இது வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருந்தது, வேறு எங்கே எழுதுதும் தெரியலான்னு சொல்லிட்டு இன்னொரு பெரிய கார்டு கட் பண்ணி அதில் எழுதிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு கலர் கலப்பு இதுக்குள்ளே வச்சுட்டோன்னா நம்ம வந்து கிஃப்ட் வைக்க முடியாது. நான் ஸ்லைம் தான் கொடுக்க போகிறேன். ஓகேவா, எனக்கு வந்துட்டு ஒன் மேட் கிஃப்ட் தான் பண்ணலாம் நினச்சேன் என் ஃப்ரெண்டுக்கு. பட் வந்துட்டு ஸ்லைமே கொடுத்துடலாம், ஏன்னா வந்துட்டு டைம் இல்லை சுத்தமாக. எனக்கு உடம்பு வேறு சரியில்லை, டைம் இல்லையா எனக்கு, அதனால் வந்துட்டு நான் பண்ணலை. ஸோ அப்படியே வந்து ஸ்லைமே வாங்கி கொடுத்துடலான்ட்டு இது பண்ணிட்டேன். பவுச் மாதிரி நம்ம மேக் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது தெரியலனா இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. பவுச் மாதிரி எப்படி மேக் பண்ணுறது நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவில் சொல்கிறேன். அந்த மாதிரி மேக் பண்ணி அந்த கார்டை அதுக்குள்ளே வச்சுட்டு அந்த டப்பாலே ஒட்டி ஒட்டுக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நம்ம கிஃப்ட் பாக்ஸ் வந்துட்டு மேக் பண்ணிட்டோம். ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு மேக் பண்ணிட்டோம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த ஐடியா பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ நிறைய அங்கே ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கூட வச்சுட்டு டெக்கரேஷன் பண்ணேன். இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்கள் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ என்னென்னு மறக்காமல் கூட கீழே கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட செகண்ட் சேனலையும் கொடுக்குறேன், அந்த சேனலையும் போய்ட்டு மறக்காம ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.